இப்படி கொண்டு போய் சேப்பியா டிராக்டர்ல ஏத்தி, இதே மாதிரி குமிச்சு குமிச்சு வச்சிருப்பீளோ ஏரியா அந்த சைடு இருக்கா? கடுமையான கண்டை அளவு இருக்கு. இல்லத இல்லத்த இருக்கட்டும், உயிரோட கண்டை இருக்கு எல்லாமே. அதான் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம அம்மா வந்துட்டு விறகு வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க எதுக்கு விறகு வெட்டுறாங்க, எவ்வளவு நாளா இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பேசி தெரிஞ்சுக்கிறோம். வணக்கம், உங்க பேர் என்ன? பொன்னம்மா. எங்க சாயலாம் இருக்கிய? மாரிமங்கம். சரிம்மா, இந்த விறகு எல்லாம் எதுக்குமா வெட்டுறீங்க? இந்த விறகுலாம் நாங்க ஒருத்தர் விலைக்கு வாங்கி கருவல இடத்துக்காரங்க வாங்கி தொழில். சரி, அப்ப வேற சீசன்ல என்ன பண்ணுவீங்க? விவசாயம், களை எடுத்த இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. அப்ப இது நம்ம வந்துட்டு இப்ப டெய்லி கூலிக்கு போறதுக்கு, இப்ப கூலி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம விறகு வெட்டி கூலிக்கு யாருக்கும் போகாம நாங்களே விலைக்கு கருவளை வாங்கி இது வெட்டி நாங்க சொந்த தொழிலா நாங்க செய்யறோம். இந்த மாதிரி பெரிய பெரிய கட்டைகள் எல்லாம் வெட்டுறதுக்கு சிரமமா இருக்குங்களா? சிரமமா தான் இருக்கும், மிஷின் வச்சு அறுப்போம். சரி, இல்லைன்னா கோடாலி வச்சு வெட்டுவோம். கோடாலி வச்சு வெட்டி இவ்வளவு விறகு இப்ப காலையில இருந்து வெட்டி போட்டுருக்கீங்களோ? இல்ல, இது முத வெட்டி 3 மாசம் ஆயிடுச்சு. சரி சரி, இப்ப இந்த ஒரு கருவளை வெட்டி தச்சு போட்டு ஒரு கருவளை மட்டும் வெட்டி தரச்சிருக்கேன். யாரோ ரோட்ல நடக்கிறது அள்ளிட்டு போறாங்க தீயரிக்கே. சரி, ஓ அந்த மாதிரியும் போகுது, களவும் போகுது. களவும் போயிருது. சரி சரி, கேஸ் இல்லாதவங்க இதை அள்ளிட்டு போய் எரிச்சிடுறாங்க தெரியாம. ஆமா, மூட்டத்துக்கு தான் போட்டிருக்கேன் தெரியல. ஒரு முள்ள அடிச்சா உலக்கு ரத்தம் ஓடும் காலில். ஆமா, முள்ள அடிச்சுச்சுன்னா காலில் அந்த அளவுக்கு போகும். ஆமா, அந்த கை கால்லாம் அடிச்ச ரத்தம் தான். காயமும் நல்ல காயங்களா இருக்குமே. வெட்ட வெட்ட வாங்குவீங்க? வெட்டி வீட்டுல ஞாயிற்றுக்கிழமை எப்படி இருந்துருக்கும்? ஆமா, நாளைக்கு வந்தேன்.
என்ன மீன் கொண்டு வந்திருக்கியா? கடலுக்கு போகாதனால கெண்டையா? கடுமையான கண்டை அளவு இருக்கு. இல்லதை எல்லாத்த இருக்கட்டும், உயிரோட கண்டை எல்லாமே அதான் நிறைய பேர் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரிதா, அப்ப போயிட்டு வரோம் பாருங்க. சரியா, வணக்கம். வணக்கம், நன்றி. சரி.